நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூர் ஒன்றியத்திற்குட்பட்ட கொடியாலத்தூர் ஊராட்சியில் நிரந்தர நேரடி நெல் கொள்முதல் நிலையம் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கைகள் எழுந்தது. இந்நிலையில் முன்னாள் கீழ்வேலூர் ஒன்றிய தலைவர் முருகானந்தம் நுகர்பொருள் வாணிப கழகத்திற்கு 17,280 சதுர அடி தானமாக வழங்கிய நிலத்தில் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையம் கட்ட அனுமதி வழங்கப்பட்டது. தொடர்ந்து தமிழகத்திலேயே முதல் முறையாக ஊரக வளர்ச்சித்துறை மூலமாக மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் ₹28.94 லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு கட்டுமான பணிகள் துவங்கப்பட்டது. மேலும் கொடியாலத்தூர் ஊராட்சி நிர்வாகத்தின் ஒத்துழைப்போடு சுமார் 90 நாட்களிலேயே அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையம் விரைந்து கட்டி முடிக்கப்பட்டு அதன் திறப்பு விழா நிகழ்வு நடைபெற்றது. நாகை மாவட்ட ஆட்சியர் அருந்தம்பராஜ் பங்கேற்று குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து பேசிய அவர், மழை பாதிப்பினை கருத்தில் கொண்டு விவசாயிகள் பாதிக்கப்படாத வகையில் உடனுக்குடன் நெல் கொள்முதல் செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு இருப்பதாகவும் உறுதியளித்தார். அதனைத் தொடர்ந்து விவசாயிகள் மகிழ்ச்சியுடன் தங்களது நெல்லை கொள்முதல் செய்யும் பணியில் ஈடுபட்டனர். உடன் தமிழக மீன் வளர்ச்சிக் கழக தலைவர் கௌதமன், கீழ்வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் நாகை மாலி, வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் ராஜகோபால், தியாகராஜன், ஊராட்சி மன்ற தலைவர் ரேவதி ஐயப்பன் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர்.